புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரமாறு இறைவார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் ஐம்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசும் மக்கள் கூட்டத்தை நோக்கி விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை அவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதியை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதியை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது ஜேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதியை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதியை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவேன் நற்செய்தி கிறிஸ்துவேன் உமக்கு புகழ் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலத்தினுடைய இருபதாவது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம் என்றைய இறை வார்த்தையினுடைய மையமாக இருப்பது நற்கருணை ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகின்ற உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று ஒரு அழகான விடயத்தை ஆண்டவர் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் பெரிய வியாழக்கிழமை அன்று ஆண்டவர் ஏன் நற்கருணையை ஏற்படுத்துகிறார் அது ஒரு அருட்சாதனம் அன்பானவர்களே இந்த நற்கருணை அருட்சாதனத்தினுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கலந்து கொண்டு இருக்கிறது அதுதான் இந்த நற்கருணை பிரசன்னம் அதுதான் திருப்பலி இந்த திருப்பலி நிறைவேற்றுகின்ற போது நற்கருணை பிரசன்னத்தை நாங்கள் உள்வாங்குகிறோம் அனுபவிக்கிறோம் அந்த அருட்சாதனம் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த உன்னதமான நற்கருணை பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் நாங்கள் அனுபவிக்க ஆசைப்படுகிறோம் இதைத்தான் இன்றைக்கு இந்த ஊடாக நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம் அன்பானவர்களே இங்கிலாந்து நாட்டிலே அனாதை குழந்தைகளுக்கு ஒரு கருணை இல்லம் உருவாக்க வேண்டும் என்று ஒரு அருட்சகோதரி கவர்னர் இடத்திலேயே ஒரு மனு கொடுக்கின்றாள் எனக்கு ஒரு இடம் தேவை கருணை இல்லம் அமைப்பதற்காக கவர்னர் கடற்கரை அருகே பாறைகள் நிறைந்த ஒரு இடத்தை அவர் கொடுத்திருக்கிறார் இந்த பாறைகளை அகற்ற வேண்டும் நிறைய பணம் செலவாகும் என்ன செய்வது என்று இந்த அருட்சோதரிக்கு தெரியவில்லை அவர் ஒவ்வொரு நாளும் அன்பானவர்களே திருப்பதியிலே ஜேசுவினுடைய திரு உடலை பெற்ற பிற்பாடு ஒரு சில மனத்தியாலங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தெய்வீக பிரசன்னத்திலே அன்றாடுவாளாம் ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை காட்ட மாட்டீரா அனாதை குழந்தைகளுக்கு நான் கருணை இல்லம் அமைப்பதற்காக நான் இந்த இடம் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது பாறைகள் நிறைந்த இடம் இந்த பாறைகளை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான பணம் எனக்கு தேவைப்படுகிறது யாரிடத்திலே நான் கேட்பது பணம் யாருமே கொடுக்க மாட்டார்களே என்று சொல்லி இந்த அருட்சகோதரி ஒவ்வொரு நாளும் அன்பானோர்களே நற்கருணை பெற்ற பிற்பாடு ஆண்டவரை நோக்கி அவள் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறாள் சிறப்பான விதத்தில் ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது என்ன விடயம் என்று சொன்னால் ஒரு பொறியியலாளர் கட்டிட பொறியியலாளர் ஒருவர் அருட்சோதரியை அணுகி அவர் கேட்டிருக்கிறார் கடலிலே மிகப்பெரிய பாலம் ஒன்று கட்ட வேண்டும் அதற்கு பொறுப்பாகத்தான் நான் இருக்கிறேன் இந்த கடற்கரை அருகில் இருக்கிற இந்த இடத்தை கவர்னர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாராம் எனவே நான் இந்த பாலம் அமைக்க வேண்டும் எனவே இந்த பாறைகளை எல்லாம் நான் உடைத்தறிய வேண்டும் அதை எடுக்க வேண்டும் இந்த பாறைகளை உங்களுடைய அனுமதியை கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று இந்த பொறியியலாளர் இந்த சௌதரியை கேட்டிருக்கிறான் அன்பானவர்களே அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் தான் எவ்வளவோ செலவாகும் என்று நினைத்த ஒரு வேலையை அந்த பொறியியலாளர் தானே செய்வதாக சொல்லுகிறானே அதற்கு பிற்பாடு அவன் கேட்பானாம் எதற்காக இந்த இடத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் நான் அநாதை பிள்ளைகளுக்கு ஒரு கருணை இல்லம் அமைக்கப் போகிறேன் அவன் ஒரு பெரிய தொகை பணத்தையும் கொடுத்தானாம் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான இடத்தை கட்டி அவர்களுக்கு வாழ்வை கொடுங்கள் என்று சொல்லுவானாம் அன்பானவர்களே இது ஒரு உண்மை சம்பவம் அவள் சொல்லுவாளாம் இந்த அருட்ச நான் ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவரை பெற்ற பிற்பாடு நான் ஆண்டவரோடு கதைக்கிற நான் பேசுகிற நான் ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை சொல்லி தர மாட்டாயா ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் என்னோடு இருந்திருக்கிறார் அவர் என்னுடைய மன்றாட்டை கேட்டிருக்கிறார் அதனாலே இந்த அநாதை குழந்தைகளுக்கு இந்த கருணை இல்லம் அமைப்பதற்கு அவர் வழியை சொல்லி தந்தார் என்று சொல்வாளாம் யேசுவனுடைய திருவுடலை உண்டு இரத்தத்தை குடிப்பது என்பது நற்கருணையை உட்கொள்வது மட்டுமல்ல அதற்கு மேலே அவருடைய விழுமியங்களை நமதாக்கிக் கொண்டு அந்த விழுமியங்களை உண்டு ஜீரணித்து அவைகளைத்தான் சத்தான சவால்களாக சாதனை படைக்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து தான் இயேசு என்னுடைய இரத்தத்தை பருகு என்று சொல்லுகிறார் என்னுடைய உடலை நீ உள்ளு உண்டு பருக வேண்டும் என்று சொல்லுவார் இந்த உடலை உண்பதும் இரத்தத்தை குடிப்பதும் என்பனவர்கள் நாங்கள் இயேசுவாக மாற்றப்படுகிறோம் என்பதுதான் அர்த்தம் ஒரு மனிதன் எதை உண்கிறானோ அதன் இயல்பை தனதாக்கி கொள்ளுகிறான் என்பதுதான் அர்த்தம் நாங்கள் என்ன பொருளை உண்டாலும் அந்த பொருளினுடைய சத்து எங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது ஆகவே நற்கருணையை நான் உட்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் ஜேசு எனக்குள்ளே வருகிறார் அந்த உன்னதமான ஆசீர்வாதம் எனக்குள்ளே கலந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் இயேசுவாக மாற்றப்படுகிறோம் அதான் நற்கருணை பிரசன்னத்தினுடைய ஆசீர்வாதம் அன்பானவர்களே வாழ்க்கையில் எத்தனையோ பசிகள் இருக்கிறது மனிதனுக்கு சாதாரணமான ஒரு உடல் பசி இருக்கிறது பணப்பசி இருக்கிறது பாசப்பசி இருக்கிறது அன்பு பசி இருக்கிறது எத்தனையோ பசிகளை நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே இதற்குள்ளே மிக முக்கியமானது பணம் பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது விவசாயத்துக்கு பணம் வேண்டும் நிலத்தை உழுவதற்கு பணம் வேண்டும் விதை வாங்குவதற்கு பணம் வேண்டும் பள்ளிக்கூடம் செல்வதற்கு பணம் வேண்டும் டியூஷனுக்கு பணம் வேண்டும் ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்கிறது என்று சொன்னால் பணம் எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும் எல்லாவற்றுக்கும் பணம் எங்களுக்கு தேவை ஒரு விருந்தினர்களை கவனிப்பதற்கு பணம் தேவை ஒரு திருமண விழாவை நடத்துவதற்கு பணம் தேவை நகை வாங்குவதற்கு பணம் வேண்டும் அன்றாடம் நாங்கள் அரிசி வாங்குவதற்கு எங்களுக்கு பணம் வேண்டும் காய்கறி வாங்குவதற்கு பணம் வேண்டும் உப்பு வாங்குவதற்கு பணம் வேண்டும் மிளகாய் வாங்குவதற்கு பணம் வேண்டும் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு பணம் வேண்டும் பணப்பசி இந்த உலகத்திலே மேலோங்கி கொண்டு இருக்கிறது எல்லா பசிகளுக்கும் மேலாக இப்போது பணப்பசி வந்திருக்கிறது இந்த மனிதனை அது ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அதுக்காக தான் பணத்துக்கு பின்னாலே மனிதர்கள் பலர் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதை சேகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதற்குள்ளே ஒரு விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே இந்த எல்லா பசிக்கும் மேலான ஒரு பசி இருக்கிறது அது ஆன்மீக பசி அந்த பசி என்னவென்று சொன்னால் நற்கருணையை உட்கொள்ளுகின்ற போது எமக்கு அது வாழ்வாக மாறுகிறது அது எங்களுக்கு நிறை வல்லமையோடு என்னுடைய ஆன்மாவை ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது தான் நற்கருணை என்கின்ற ஆசிர்வாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன வழி அன்பானவர்களே ஆண்டவரை நமது பக்கத்திலே நாங்கள் வைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் எங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் நான் எந்த விதத்துக்கு வஞ்ச தேவையே இல்லை ஒரு தடவை ஜூலிய சீசர் ரோமை பேரரசனுடைய ஒரு பெரிய பேர் அரசன் ஜூலியஸ் சீசர் நாட்டு மக்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக மாறு வேடத்திலே அவன் தன்னுடைய நாட்டு மக்களுக்குள்ளே போகின்றான் எல்லாரையும் பார்த்துவிட்டு அவன் திரும்பி வருகின்ற போது வானம் இருண்டிருக்கிறது பூமி மருண்டிருக்கிறது திடீரென புயல் காற்று வீசி இருக்கிறது கொட்டும் மழை பெய்து கொண்டு இருந்திருக்கிறது தனியாக நடந்து வந்து கொண்டிருந்த பேரரசன் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது அந்த ஆற்று ஓரத்திலே அந்த ஆற்றன் கரையில் ஒரு சிறு படகு இருந்தது அங்கே ஒரு படகோட்டி இருந்திருக்கு அந்த படகோட்டியை பார்த்து இந்த பேரரசன் கேட்டிருக்கிறான் என்னை இந்த ஆற்றை கடந்து கொண்டு போய் நீ மறுக்கரையிலே விட வேண்டும் அவன் சொல்ல விட முடியாது பயங்கரமான புயல் காற்று வீசிக்கொண்டு இருக்கிறது கொட்டு கொட்டுண்டு கொட்டி கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் நான் இந்த ஆத்தை கடக்கவே முடியாது ஏனென்று சொன்னால் நான் போகிற போது நான் இறந்து விடுவேன் என்று சொல்லுவானாம் அதற்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் இந்த படகோட்டி வருவதாக இல்லை ஜூலியசிசர் பேரரசன் கடைசியாக சொல்லுவானாம் நான் யாரு தெரியுமா தன்னுடைய மாறுவேட உடைகளை எல்லாம் விட்டு அவன் சொல்லுவானான் நான் தான் இந்த ரோமை பேரரசனுடைய பேரரசன் அவன் நம்புகிறான் அன்பானவர்களே அந்த படகோட்டி சொல்லுவானாம் நான் ஜூலியஸ் ஜூலியசீசரை நம்புகிறேன் என்னுடைய பேரரசனை நான் நம்புகிறேன் என்னுடைய பேரரசன் எனக்கு பக்கத்தில் இருந்தால் எந்த புயலோ எந்த கடல் கொந்தளிப்போ எந்த மழையோ கொட்டும் மழையோ எனக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லுவானாம் அவன் அவரை கொண்டு அந்த ஆற்றை கடந்து கொண்டு போய் மறுக்கரையிலே சேர்த்து விடுவானாம் அவனுடைய நம்பிக்கையை நாங்கள் பார்க்க முடியும் அன்பானோர்களே என்னோடு இருப்பவர் என்னுடைய ஆண்டவர் நற்கருணை பிரசனத்தை உட்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் அன்பானவர்களே ஆண்டவரோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட பேரரசன் எங்களுடைய அரசர் எங்களுடைய ஆண்டவர் அன்பானவர்களே எனக்கு வாழ்வை தந்து என்னை இற்ற கணம்பரை உயிர்ப்பிச்சு தந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த நற்கருணை பிரசத்தினத்தின் ஊடாக என்னோடு கலந்து கொண்டிருக்கிறாரே என்னோடு ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகம் முடியும் பரியந்தம் நான் உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் என்பதை ஜேசு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் காற்றை பார்த்து சொல்ற இரையாதே இரு கடலை பார்த்து சொல்லர் அமைதியாக இரு கடவுளுடைய வல்லமை அன்பானவர்களே ஆண்டவர் எங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் ஆண்டவரை நாங்கள் சாகப்போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று சீடர்கள் கதறிய போது ஆண்டவர் சொல்ல ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள் நான் உங்களோடு இருக்கின்ற ஆண்டவர் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்ற போது அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில் எந்த புயலும் வரலாம் நம்முடைய வாழ்க்கையிலே புயல் வேதனை புயல் இருக்கிறது சோதனை புயல் இருக்கிறது பசி புயல் இருக்கிறது பாசப்புயல் இருக்கிறது பாவப்புயல் இருக்கிறது புயல் இருக்கிறது புயல் இருக்கிறது சந்தேக புயல் இருக்கிறது சஞ்சல புயல் இழைக்கிறது நினைவுகள் எல்லாம் சுக்கு சுக்குநூறாக நொறுங்குகின்றன நாம் கஷ்டப்பட்டு கட்டி வைத்த சொந்தங்கள் எல்லாம் ஒரு நொடியிலே மறைந்து விடுகின்றன சில சமயங்களில் பயங்கரமான மலைகள் பயங்கரமான காற்றுக்கள் எங்களுடைய வாழ்க்கையில அலைமோதிக்கொண்டிருக்கின்றன கண்ணீர் மலை கலக்க மலை தயக்க மலை மலை எத்தனை மலைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அன்பானவர்களே நாங்கள் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நாங்கள் ஆண்டவரோடு வாழுகிறோமா ஆண்டவரோடு நாங்கள் இருக்கிறோமா எவ்வளவு துன்பம் எத்தனை கஷ்டம் எத்தனை வேதனை இருந்தாலும் ஒரு தந்தை தன்னுடைய மகனை காவிச் செல்லுவது போல நான் உங்களை தூக்கிச் செல்வேன் என்று சொல்வார் சட்டத்திலே என் வானோரிலே ஆண்டவர் எங்களோடு எப்போதுமே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் புரிந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் ஆண்டவர் சொல்வார் வாழ்வு தருகின்ற உணவு நானே இந்த உணவை உண்கிறவர்கள் என்றுமே வாழ்வார்கள் சாக மாட்டார்கள் அவர்கள் என்றுமே இருப்பார்கள் என்று சொல்லுவார் இயேசுவினுடைய உடலை உட்கொண்ட சீடர்கள் அவர்களுடைய உணர்வுகளை தமதாக்கி கொண்டார்கள் அதனால் தான் உயிரையை துச்சம் என மதித்து தங்களுடைய உயிர்களை கொடுத்தார்கள் என்பானவர்களே நாங்கள் அத்தனை புனிதர்களையும் நாங்கள் பார்க்கலாம் இயேசுவுக்காக வாழ்ந்து முடித்திருக்கிறார்களே எது அவர்களுக்கு பலன் தந்தது எது அவர்களுக்கு சக்தி தந்தது எது அவர்களுக்கு உண்மை தந்தது எது அவர்களுக்கு அன்பு தந்தது எது அவர்களுக்கு வாழ்வை தந்தது என்று சொன்னால் அவர்கள் ஜேசுவனுடைய நற்கருணை பிரசன்னத்தோடு வாழ்ந்தார்கள் அதுதான் வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைக்கிற பெரும் பேறு அன்பானவர்களே அன்னை திரேசாவிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு தடவை அவ்வளோ ஒரு அநாத இல்லத்தை அமைப்பதற்கு அவரிடத்தில் இருந்த காசு மூன்றே மூன்று ரூபாய்தான் இந்த மூன்று ரூபாவை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த மூன்று ரூபாயை அவள் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய இல்லத்தை அமைப்பதற்கு அவள் கனவு கண்டாள் அவள் சொல்லுவாளாம் என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் அவரோடு இருக்கிறேன் அவர் என்னோடு இருந்து கொண்டு என்னை வழி என்று சொல்லுவாளாம் அன்பானவர்களே அந்த மூன்று ரூபாயினாலே ஒரு பெரிய அநாதை இல்லத்தை அவளால் அமைக்க முடிந்தது என்று சொன்னால் அவளிடத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு தூரம் அவள் ஆண்டவரை அனுபவித்திருக்க வேண்டும் அந்த ஆண்டவருடைய அனுபவிப்பின் ஆசிர்வாதத்தை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரத்திற்கு அன்பானவர்களை அனுபவித்திருக்கிறாள் மற்றவர்கள் சிரித்தார்களாம் மூன்று ரூபாயை கொண்டு எப்படி ஒரு அநாதை இல்லத்தை நீ அமைக்க முடியும் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்களுக்காக ஒரு இல்லம் அமைப்பதற்கு அன்னை திரேசா அவாப்பட்ட போது அவளிடத்தில் இருந்த இந்த மூன்று ரூபாவை கொண்டு ஒரு பெரிய இல்லத்தை அமைத்திருக்கிறாளாம் அன்பானவர்களே பலர் அவளுக்கு உதவி செய்தார்களாம் அவள் சொல்லுவாளாம் என்னுடைய நற்கருணை ஆண்டவர் இந்த மக்களை என்னிடத்திலே கொண்டு வந்து தாராள உள்ளத்தை கொடுத்து அந்த மக்களை என்னிடத்திலே அனுப்பி எனக்கு அவர்கள் உதவி செய்ய செய்தார் எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பானவர்களே எது நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை அவள் ஒவ்வொரு தடவையும் அனுபவித்திருக்கிறாள் என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாரா அன்பானவர்களே இந்த கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்களும் அனுபவிப்போம் ஆமீன்